பார்க்கப் போகிறோம் அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் சால்வென்ஸ் இன் எஸ்என் ஒன் அண்ட் எஸ் அண்ட் டூ ரியாக்ஷன்ஸு ஸோ கூடவே நம்ம சால்வன்ஸ் கூடவே நியூக்ளோஃபைல்ஸும் சேர்த்துதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோ யாருக்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் தென் நெட் செட் கேட் ஐஐடி ஜாம் என்ட்ரன்ஸ் அண்ட் தென் நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அன் எமர்ஜி படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக் இது ஓகேவா ஸோ இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல நாலேஜ் நீங்கள் இந்த டாப்பிக்கில் இருந்து கெயின் பண்ணுவீங்க எஸ் எஸ்என் ஒன் எஸ் எஸ்என்ட் ரியாக்ஷன்ஸ்லேருந்து ஓகேவா ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் அப் டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஸோ நிறைய கண்டென்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த இப்போ நான் இந்த வீடியோவில் டீச் பண்ண போகிறது எல்லாமே நான் நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணி பெஸ்ட்டாக எல்லா எல்லா டாபிக்ஸ் எல்லா கண்டென்ட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நான் இன்க்ளூட் பண்ணி இந்த வீடியோவில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ஓகேவா ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் அப் டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஸோ இது என்ன எஃபெக்ட் ஆஃப் சால்வென்ட் அண்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் நீங்கள் எஸ்என் ஒன் எஸ்என் டூ ரியாக்சன்ஸ் அப்படின்னா நம்ம அலிஃபாட்டிக் நியூக்ளோஃபுலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸான எஸ்என் ஒன் எஸ்என் டூ ரியாக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற சால்வெண்ட்டு அண்ட் நியூக்ளியோ ஃபைல்ஸை பொறுத்து தான் நமக்கு அங்கே ரியாக்ஷன் வந்து நடக்கும் சரியா ஸோ எந்த மாதிரி சால்வெண்ட் இங்கே யூஸ் பண்ணணும் அண்ட் எந்த மாதிரி நியூக்ளோஃபைல்ஸாக இருந்தால் நல்ல ரியாக்ஷன்ஸ் அண்டர்கோவ் ஆகும் அப்படிங்கிறதும் நம்ம இதை சார்ந்திருக்கனால ஸோ அதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா சோ சால்வென்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு நியூக்ளியோஃபிலிக் நியூக்லோபிலிக் சப்ஸ்டியூஷன்ஸ்ல மட்டும் இல்ல நிறைய கைண்ட் ஆஃப் ரியாக்சன்ஸ்ல நம்ம சால்வென்ட் ஒண்ணு யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த சால்வெண்ட்டு வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணுறதுக்கு அது ஒரு மீடியம் மாட்டை செயல்படும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்ஷன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான தேவை என்ன ரியாக்டன்ட்டு அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜெண்ட்டு ஸோ அந்த ரியாக்டன்ட்டையும் ரியேஜண்டையும் மிக்ஸ் பண்ணி வைக்கணும் இல்லையா அதாவது அந்த மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் கொலைட் பண்ண வச்சது அப்படின்னா தான் நமக்கு வந்து ப்ராடக்ட்னு ஒன்று ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு இந்த சால்வெண்ட் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் மீடியம் ஒரு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுற ஒரு ஒரு இடம் கொடுக்குற ஒரு இது மாதிரி ஆக்ட் ஆகும் சரியா ஸோ அதான் சால்வென்ட் அப்படிங்கிறது சோ டு கேரி அவுட் த ரியாக்ஷன் பை டிசால்விங் த ரியாக்டன்ட் ஸோ இந்த சால்வெண்ட் நம்ம எந்த மாதிரி ஒரு எந்த ஒரு ரியாக்ஷன்னாலும் சால்வெண்ட் அப்படிங்கறத நம்ம எந்த மாதிரி சூஸ் பண்ணனும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ரியாக்டண்ட்டும் அண்ட் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரியேஜன்ட்டோ அந்த சால்வெண்ட்டில் வந்து டிசால்வ் ஆயிடணும் அந்த மாதிரி சால்வெண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ இங்கே வந்து நம்ம நியூக்ளோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸான எஸ்என் ஒன் எஸ்என் டூவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட்ஸ் எல்லாமே போலார் சால்வெண்ட்டு தான் நான் போலார் சால்வெண்ட் கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் சரி ஏன் போலார் சால்வெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நியூக்லோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்லேயும் சரி எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல ஈ ஒன் டூ அதுலேயுமே நம்ம போலார் சால்வெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஏன் இந்த போலார் சால்வன்ட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ரியாக்டன்ட் இருக்குது இல்லையா அந்த ரியாக்டன்ட் வந்து போலராக தானே இருக்கு நம்ம பாசிட்டிவ் கார்போகேட்டையான்ஸ் ஃபார்மேஷன் ஆகும் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவா ஸ்பிளி ஆகும் இல்லையா நம்ம எடுத்துக்கக்கூடிய ரியாக்டன் ஸோ ரியாக்டன்ட் போலராக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம எடுத்துக்கக்கூடிய சால்வெண்ட்டும் போலாராக தான் இருக்கணும் ஓகே ஸோ போலார் சால் போலர் ரியாக்டன்ட் தான் போலார் சால்வன்ட்ஸ்ல டிசால்வ் ஆகும் ஸோ அதனால் போலார் சால்வென்ட்டு தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும் ஸோ நியூக்ளோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அண்ட் எலிமினேஷன் ரியாக்ஷன் ரெண்டுலேயுமே நம்ம எடுத்துக்கக்கூடிய சால்வெண்ட் வந்து போலார் சால்வென்ட்டாக தான் இருக்கும் இதை ஞாபகம் வச்சுக்கணும் சரி இந்த போலார் சால்வெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம டூ டைப்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம் அதாவது நம்ம சால்வெண்ட்டவே ரெண்டு வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம் ஒன்று வந்து போலார் சால்வெண்ட் அண்ட் இன்னொன்று வந்து நான் போலார் சால்வெண்ட்னு ஸோ போலார் சால்வெண்ட் அப்படின்னா என்ன நான் போலார் சால்வெண்ட்னா என்னென்னு பார்த்தோன்னா போலார் சால்வெண்ட்னா அதில் ப்ரெசென்டாக இருக்க அந்த மாலிக்குல் இருக்குது இல்லையா அந்த போலார் சால்வெண்ட் மாலிக்குல் அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம போலார் சால்வெண்ட்னு சொல்லுவோம் நான் போலார் சால்வெண்ட் அப்படின்னா அதில் வந்து ப்ரெசெண்ட் ஆகியிருக்க மாலிகுல் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக ஸ்ப்ளிட் ஆகாது அங்கே போலரைசேஷன் நடக்காத மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சிஹெச் சிஎல் த்ரீ க்ளோரோஃபாமெல்லாம் இருக்குது இல்லையா க்ளோரோஃபார்மண்ட் கார்பன் டெட்ரா குளோரைடு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நான் போலார் சால்வெண்ட்ஸில் வரும் ஏன்னா இது வந்து சிஹெச் ப்ளஸ் சிஎல் த்ரீ மைனஸ் இந்த மாதிரிலாம் ஸ்ப்ளிட் ஆகாது போலார் சால்வெண்ட்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எண்ணெயை ஓகுச்சு கேசிஎல் இதெல்லாம் வந்து போலார் சால்வெண்ட்னு சொல்லுவோம் ஏன்னா என்ஏ ப்ளஸ் ஓஹெச் மைனஸும் ஸ்ப்ளிட்டாகவும் கே பிளஸ் சிஎல் ஆகும் ஸோ இதுதான் சால்வெண்ட்டோட ரெண்டு கிளாசிஃபிகேஷன் பார்த்தோன்னா ஸோ இந்த போலார் நான் போலார் வே நம்ம இந்த மாதிரி சால்வெண்ட்லாம் ரெண்டு வகையை கிளாஸிஃபை பண்ணுறோம் இல்லையா அந்த போலார் சால்வெண்ட்டை நம்ம ரெண்டு வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம் அது என்ன அப்படின்னா போலார் protic solvent, போலார் ஏ சால்வெண்ட் அப்படின்னு நம்ம ரெண்டு டைப்பாக இந்த போலார் சால்வெண்ட்டை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் சரியா ஸோ எப்படி நம்ம பார்த்துட்டோம் ரியாக்டண்ட்டும் அந்த அந்த எல்லாம் அந்த சால்வெண்ட்டுக்குள்ளே டிசால்வ் ஆகணும் அப்படின்னு ஸோ எ எப்படி வந்து அந்த சால்வெண்ட்டுக்குள்ளே அந்த ரியாக்டன்ட்டு அண்ட் தென் அந்த ரியேஜென்ட்ஸ் எடுத்துக்கக்கூடியதெல்லாம் டிசால்வ் ஆகுது அப்படின்னா டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் மூலியமாக தான் டிசால்வ் ஆகுது ஓகேவா ஸோ டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் இருந்தது அப்படின்னா ஒரு நெகட்டிவ் இது ரெண்டு கிடையிலும் ஒரு கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் அதுதான் டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் சொல்லுவோம் அதாவது டைபோல் அப்படின்னா போல் அப்படின்னாலே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கிறதும் நெகட்டிவ் தான் போல் சொல்லுவோம் ஸோ ஒரு ரியாக்டென்ட் ஆர் ரியேஜன்ட் ஒரு சால்வெண்ட் எந்த விதமான மாலிகுல்ஸ் நம்ம இங்கே இந்த யூஸ் பண்ணுறதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் பாசிட்டிவ் நெகட்டிவாக ஸ்லிட்டாகும் ரெண்டு போல்ஸாக ஸோ அந்த ஒரு போல் பாசிட்டிவ் போல் இப்போது சால்வெண்ட்டோட பாசிட்டிவ் போலுக்கும் அந்த ரியாக்டன்டில் இருக்க நெகட்டிவ் போலுக்கும் இடையில ஒரு கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் சரியா ஸோ அதை நம்ம டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம சால்வெண்ட்டோட நெகட்டிவ் போலுக்கும் ரியாக்டன்ட்டோட பாசிட்டிவ் போலுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் அதை நம்ம டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் அந்த ரியாக்டன் மாலிகல்ஸ்க்கும் அண்ட் தென் அந்த ரியேஜன்ஸுக்கும் இடையில ஏற்படுறனால தான் நமக்கு வந்து அந்த சால்வன்ஸ் சால்வெண்ட்டில் வந்து நம்ம அந்த ரியாக்டன்ஸ் ரியேஜன்ஸ் எல்லாம் டிசால்வ் ஆகுது சரியா ஸோ இப்போ நம்ம நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சால்வென்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா போலார் சால்வெண்ட்னு சொல்றோம் இல்லையா ஸோ இந்த போலார் சால்வெண்ட்டை நம்ம ரெண்டு வகையா கிளாஸிஃபை பண்ணலாம் ஸோ ஒன்று என்ன அப்படின்னா போலார் protic solvent இன்னொன்று என்னென்னா போலார் ஏ ப்ரோட்டிக் சால்வெண்ட்டு ஸோ ரெண்டு சால்வெண்ட்லேயுமே வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் ஆயிருக்கும் போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்னா அங்கே அந்த சால்வெண்ட் மாலிக்குல்ல போலரைசேஷன் நடக்கிறதுல அந்த மாலிக்குல ப்ரெசன்ட் ஆயிருக்க ஹைட்ரஜன் வந்து புரோட்டானா இன்வால்வ் ஆகும் சரியா எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னி கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதாவது போலார் புரோட்டிக் சால்வெண்ட்டில் பார்த்தோம்னா ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் கூட அட்டாச் ஆகிருக்கும் அதனால அங்கே போலரைசேஷன் நடக்கும் இந்த போலரைசேஷனால் அங்கே என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த சால்வென்ட் மாலிக்கலுக்கும் நம்ம எஸ்என் ஒன் எஸ் எஸ்என் டூ ரியாக்ஷனில் எடுத்துக்கக்கூடிய நியூக்ளியோ ஃபைல் இருக்குது இல்லையா அந்த நியூக்ளியோ ஃபைலுக்கும் இடையில ஹைட்ரஜன் பாண்டிங்கை வந்து ஃபார்ம் பண்ணும் சரியா ஸோ போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்னா ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் கூட அட்டாச் ஆகிருக்கும் அதனால நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்காக ஃபார்ம் பண்ணும் இந்த போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டு சரியா ஸோ போலர் ஏப்ரோட்டிக் சால்வன்னால் அதுலேயும் அந்த மாலிகுல்லையும் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்டாக இருக்கும் ஆனால் அது எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆட்டம் கூட அட்டாச் ஆகிருக்காது ஸோ அதனால நமக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் அங்கே லேக்காக இருக்கும் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் தட் இஸ் நம்ம எடுத்துக்கக்கூடிய நியூக்ளியோஃபைலுக்கும் அந்த போலார் ஏப்ரோட்டிக் சால்வன் மாலிகுலுக்கு இடையில வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் இங்கே ஃபார்மேஷன் ஆகாது ஓகே ஸோ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இன்னி டயக்ராமெட்டிக்காக ட்ரா பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் கிளியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரியா ஸோ இப்போ போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்னா என்ன போலார் ஏ ப்ரோட்டிக் சால்வெண்ட் எதெல்லாம்னு பார்க்கலாமா

மூணு நைட்ரஜன் அந்த மூணு நைட்ரஜனும் ரெண்டு டைமை மெத்தில் குரூப்ஸ் ஆகிருக்கும் ஸோ டை டிஎம்எஸ்ஓவோட ஸ்ட்ரக்சர் இதுதான் அசிட்டோன் இருக்குது இல்லையா அசிட்டோனில் அந்த கார்பனுக்கு பதிலாக சல்ஃபர் ப்ரசென்ட் ஆகிருந்துச்சுனா டைமெத்தில் சல்ஃபாக்சைடு அதே மாதிரி ஃபார்மம் ஃபார்மம்மைடு சிஓ என்ஹெச் நம்ம அம்மைடுன்னு சொல்லுவோம் ஸோ அதுல சி ஹச் சிஓ என்ஹெச் அது formamide. அதுல ரெண்டு மெத்தில் குரூப் அட்டாச்சா இருந்துச்சுன்னா டைமெத்தில் formamide. ஸோ இது வந்து போலார் ஏப்ரோட்டிக் solvent அதாவது இங்கே போலரைசேஷன் நடக்கும் ஹைட்ரஜன் பாண்டிங்ஸ் வந்து formation ஆகாது ஓகேவா ஸோ இங்கே வந்து hydrogen bonding ஃபார்ம் பண்ணி ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்காது இந்த போலார் ஏ ப்ரோட்டிக் சால்வன் ஸோ போலார் ப்ரோட்டிக் சால்வன்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் வாட்டர் மாலிகுல் மெத்தனால் எத்தனால் அமோனியா டெர்ஷரி பியூட்டனால் சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஓ டேர்ஷரி பியூட்டனால் அசிட்டிக் அசிட் இதெல்லாம் வந்து போலார் ப்ரோட்டிக் சால்வன் விச் மீன்ஸ் போலரைசேஷன் நடந்தது அப்படின்னா ஹைட்ரஜன் ப்ரோட்டான் வந்து போலரைசேஷனில் ஹச் பா டெல்டா பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும் அதாவது இப்போ வாட்டர் மாலிகுலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டெல் மைனஸ் சார்ஜ் இருக்கும் ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமாக ஸோ அதனால் இந்த மாதிரி பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் ஆக்சிஜன் ஆட்டம்க்கும் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்க்கும் க்ரியேட் ஆகும் இல்லையா ஸோ இந்த பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே கிரியேட் ஆகிறதுனால இது என்ன பண்ணணும்னா ஹைட்ரஜன் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும் அதே மாதிரி தான் இங்கேயும் மெத்தனால் பார்த்தோன்னா அண்ட் சிஹெச் த்ரீ ஓ மைனஸாகவும் அண்ட் ஹெச் ப்ளஸ்ஸாகவும் வந்து ஸ்பிளிட் போலரைசேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அந்த ஹெச் ப்ளஸ் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும் சரியா ஸோ இதெல்லாம் தான் போலர் ப்ரோட்டிக் சால்வெண்ட் இதெல்லாம் போலர் ஏ ப்ரோட்டிக் சால்வன்ட் ஓகே இங்கே வந்து நான் உங்களுக்கு எஃபெக்ட் ஆஃப் சால்வென்ட்ஸ் கூட எஃபெக்ட் ஆஃப் நியூக்ளியோ சேர்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இது நான் ரெண்டுமே சேர்த்து ஒரே வீடியோவை தான் மேக் பண்ணியிருக்கேன் இதனால் அப்படின்னா இந்த எஃபெக்ட் ஆஃப் நியூக்ளியோஃபைல் அப்படிங்கறது வந்து சால்வெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஸோ சால்வெண்ட்டு நியூக்ளியோ ஃபைலும் கிட்டத்தட்ட இன்ட்ரனெக்டட் மாதிரி தான் இருக்கும் அதனால் ரெண்டு கான்செப்ட்டும் கோலாபரேட்டிவா தான் வரும் சரியா அதனால தான் உங்களுக்கு ஒரே வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எப்போ வந்து நமக்கு நியூக்ளியோ ஃபைல் வந்து ஸ்ட்ராங் நியூக்லியோஃபைலாக இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த ரியாக்ஷனில் வந்து போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நியூக்ளியோ ஃபைல் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைலாக இருக்கும் இதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா சோ இது என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் அந்த ஹைட்ரஜன் பாண்டிங்காக போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்டில் ஃபார்மேஷன் பண்ணணுன்னு பார்த்தேன் இல்லையா ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போலார் ப்ரோட்டிக் சால்வன் பார்க்கலாம் ஸோ போலார் ப்ரோட்டிக் சால்வென்னா கன்டைன்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாச்சுடு டு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் ஸோ இது வந்து ஹைட்ரஜன் பார் நீங்கள் ஃபார்மேஷன் பண்ணோம் எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் எத்தனால் மெத்தனால் இதெல்லாம் சரியா ஸோ இப்போ நம்ம ஒரு REAGENT எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நியூக்லியோஃபைடில் வந்து ATTACH பண்ண போகிறோம் இல்லையா இதில் நம்ம எடுத்துக்கக்கூடிய reactant. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ நம்ம வந்து ரியாக்டெண்டை எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இங்கே வந்து ப்ரோமின் ப்ரெசென்டாக இருக்குது ஸோ அது வந்து ஆல்கைல் ப்ரோமேடாக கொடுத்துருக்கு இதுதான் ரியாக்டென்ட் சரியா ஸோ இதை வந்து நம்ம நியூக்லோஃப்ளிக் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக வந்து இப்போ ஹச்சிட்டு ஊவாங்க நம்ம எடுத்துக்கலாம் ரியேஜெண்ட்டாக ஸோ இந்த ரியேஜென்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ரீஜெண்ட்டே அப்படி டோட்டலாக நமக்கு போய் அந்த அங்கே சப்ஸ்டியூஷன் ஆகி நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குதா இல்லை இந்த ரியேஜன்ட்ல பாசிட்டிவ் பார்ட் இருக்கும் நெகட்டிவ் பார்ட் இருக்கும் ஸோ அந்த பாசிட்டிவ் பார்ட்டு வந்து நமக்கு கவுண்டர் என்ன இருக்கும் இங்கே வந்து இன்வால்வ் ஆகாது ஸோ ரிமூவ் ஆகி போகிற லீவிங் குரூப் கூட ஆட் ஆகி தான் நமக்கு தனியாக பை ப்ராடக்டாக ஃபர்மேஷன் ஆகும் அதில் இருக்க நெகட்டிவ் பார்ட்டு தான் வந்து நமக்கு நியூக்ளியோ ஃபைலாக இருக்கும் எலக்ட்ரான் ரிச் நெகட்டிவ் பார்ட்டு தான் நியூக்லியோ ஃபைலாக இருக்கும் ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தோம்னா ஹச் வந்து ஹெச் ப்ளஸ் ஆகும் அண்டு ஓஹெச் மைனஸாகவும் ஸ்பிளிட்டாகும் ஸோ இந்த ஓஹெச் மைன நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னா நியூக்ளியோஃபைல ஆக்ட் ஆகுது ஸோ அந்த தான் ப்ரோமின் வந்து லீவ் பண்ணோடனே இந்த பொசிஷன்ல வந்து நமக்கு ஒவ்வொச்சா அட்டாச் ஆயிடுது கூடிய பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் அங்கே வந்து நியூக்ளியோஃபிலிக் பாட்டு இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆசிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வைங்க இப்போ ஹச்சிஎல் ஹச்எஃப் இந்த மாதிரி ஆசிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆசிட்ஸோட காஞ்சுகேட் பேஸ் இருக்கு இல்லையா அதாவது ஒரு ப்ரோட்டான் மட்டும் ரிமூவ் ஆகி போகிறது பிரான்ஸ்டட் லவுரி தியரிப்படி ஸோ இப்போ இது ஒரு பேஸ் தானே சிஎல் மைனஸ் அப்படிங்கிறது ஒரு பேஸ் தானே ப்ரோட்டான் ரிமூவ் ஆகி போனவுடனே ஸோ அப்போ காஞ்சுகேட் பேஸ் இது அந்த ஆசிடோட காஞ்சுகேட் பேஸ் அப்போது இது நியூக்ளியோஃபைல ஆக்ட் ஆகும் சரியா ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ்டு இதை நம்ம ஆசிட் நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னாலும் அதில் இருக்க நெகட்டிவ் பார்ட்டு போய் நமக்கு சப்ஸ்டியூஷனில் நியூக்லியோஃபைல ஆக்ட் ஆகலாம் ஆர் நம்ம ஒரு பேஸவே ட்ரீட் பண்ணுறோம் வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணெய் ஓகச்சு ட்ரீட் பண்ணுறோன்னா இதில் ப்ரெசென்டாக இருக்க ஓகே பேஸ் வந்து நமக்கு நியூக்ளியோஃபைல ஆக்ட் ஆகும் சரியா ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது சால்ட்டு என்எஸ்இல் இந்த மாதிரி சோடியம் க்ளோரைட் இந்த மாதிரி சால்ட்டை ட்ரீட் பண்ணோம் அப்படினால அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்க நெகட்டிவ் பார்ட் தான் நமக்கு நியூக்ளியோ ஃபைலாக இருக்கும் ஸோ நம்ம எந்த ஒரு இது எந்த ஒரு ரீஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா அதில் இருக்கிறது தான் வந்து நமக்கு நியூக்ளியோ ஃபைலாக ஆக்ட் ஆகும் ஸோ நியூக்ளியோ ஃபைல் அப்படின்னால எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட்ஸ் தானே எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து நியூக்ளியஸ் லோப் பண்ணி போய் அங்கே போய் எலக்ட்ரான் டெஃபிஷியன் சைட்டில் போய் அட்டாச் ஆகும் அதுதான் நியூக்லியோ ஃபைல் அப்படிங்கிறது ஸோ நியூக்ளியோ ஃபைலுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அதோட ஆர்டர் எது வந்து அதிக நியூக்ளியோ ஃபிலிக் கேரக்டர் அதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த வீடியோ லாஸ்ட்டில் கொடுக்குறேன் ஸோ பாருங்கள் இப்போ ஹைட்ரஜன் பண்ணிங்க அந்த போலார் ப்ரோட்டிக் சால்வென்ட் வந்து ஃபார்மேஷன் பண்ணும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் ஓகேவா ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய ரியேஜெண்ட் இருக்குது இல்லையா ஸோ அதில் பாசிட்டிவ் பார்ட் இருக்கும் கேட்டயான் இருக்கும் நெகட்டிவ் பார்ட் இருக்கும் ஆனையான் இருக்கும் ஸோ இந்த பாசிட்டிவ் கேட்டயான் வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணிட்டோம் இந்த ரியேஜெண்ட்டு அப்படின்னாலே நமக்கு தனித்தனியாக பாசிட்டிவ் தனியாக நெகட்டிவ் தனியாக டிசோஷியேட் ஆகிடும் அந்த ரியேஜெண்ட்டு ஸோ அப்போ அந்த பாசிட்டிவாக என்ன ஆகும் அப்படின்னா இங்கே போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பாசிட்டிவ் கேட்டையான் வந்து நம்ம யூஸ் பண்ண சால்வெண்ட் வந்து இப்போ காமனான போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் வாட்டர்னால உங்களுக்கு வாட்டர் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் ஸோ இப்போ வாட்டர் கூட வந்து அந்த பாசிட்டிவ் பார்ட் வந்து டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் மூலயமா லிங்க் ஆகும் சரியா டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் மூலிமா பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும் அந்த பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்ட் கிடையாது டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் மூலிமா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அதாவது டைபோல்னாலே என்னது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸோ அது ரெண்டுக்கு இடையில் உள்ள அட்ராக்ஷன்னால நமக்கு ஒரு லிங்கேஜ் மாதிரி க்ரியேட் ஆகும் சரியா ஸோ அப்போது இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சால்வன் மாலிகுல்ஸ் வந்து இந்த பாசிட்டிவையோ கேட்டையானையோ ஆனையானையோ போய் சரவுண்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சால்வாலிசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா ஸோ அப்போ நமக்கு இங்கே சால்வாலஜிஸ் நடக்கும் இப்போது அதுவும் மெயினாக போலார் ப்ரோட்டிக் சால்வன்ட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா போத் கேட்டையான் அந்த ரியேஜண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகியிருக்க கேட்டையான் ஆனையான் ரெண்டுமே வந்து அந்த சால்வன் மாலிகுல்ஸால சால்வாலிசிஸ் நடக்கும் சால்வாலிசிஸ்னால் சால்வன் மாலிகுல்ஸ் போய் சரவுண்ட் பண்ணுறது ஸோ இப்போ கேட்டையான் எடுத்துக்கோங்க கேட்டையான் பாசிட்டிவ்லி சார்ஜடு ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட வாட்டர் மாலிகுல்ல ஆக்சிஜன் வந்து பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும் ஸோ அதனால் இது ரெண்டுக்கும் இடையில டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் ஏற்படும் ஸோ அதே மாதிரி தான் ஸோ அப்போ என்னாகும் இது வந்து ஸ்ட்ராங்லி பாசிட்டிவாக இருக்குது என்ன நம்ம கேட்டையான் எடுத்துக்கிட்டது சரியா அப்போ இது பார்ஷியலி நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கும் போது எப் இதில் நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இதில் கம்மியாக நெகட்டிவ் சார்ஜர் இருக்கு அதுக்கு தகுந்த அவ்வளோ சால்வெண்ட் மாலிகுல்ஸ் அதை சரவுண்ட் பண்ணிக்கும் சரியா ஸோ அப்போ கேட்டையான்ஸ் என்ன ஆகுது போலார் ப்ரோட்டிக் சால்வென்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் மூலியமா சால்வாலிசஸ் ஆயிடுது சால்வேட் ஆகிடுது சரியா ஸோ இப்போ ஆனயானிக் பார்ட்டுக்கு வரலாம் அதே ரீஜென்ட்ல ஆனையானிக் பார்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஸோ அந்த ஆனையானிக் பார்ட் தான் நமக்கு நியூக்ளியோ ஆக்ட் ஆகும் அந்த நியூக்ளியோ ஃபைல் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் சால்வாலிசிஸ் நடக்கும் எப்படி அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் மூலயமா இதுதான் நம்ம பார்த்தோம் போலார் ப்ரோட்டீக் சால்வென்ட் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங்க ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ ஆனியான் விச்சிஸ் நியூக்ளியோஃபெல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங்காக ஃபார்மேஷன் பண்ணும் ஸோ இங்கே பாருங்க நியூக்ளியோ ஃபெல் பிரசென்ட்டாக இருக்குது ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும் ஸோ வாட்டர் மாலிகுலை நம்ம சால்வெண்ட்டாக எடுத்திருக்கனால பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் கிடையில் இருக்கும் ஸோ இந்த பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது ஹைட்ரஜன் மாலிகுலே ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன பண்ணும்

நமக்கு அந்த நியூக்ளியோ ஃபைல் தான் மெயினாக அந்த எஸ்என் ஒன் எஸ்என் டூ மெக்கானிசம்னு எடுத்துக்கிட்டாலே நியூக்ளியோ ஃபைல் தான் மெயின் ஸோ அந்த நியூக்ளியோ ஃபைல் வந்து எப்போ போய் அந்த நியூ அந்த கார்போகேட்டையான் அதாவது அந்த ரியாக்டிவ் சென்டரை போய் அட்டாக் பண்ணும் ஸோ அட்டாக் பண்ணால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ இங்கே எங்களுக்கு கொடுத்துருக்கு பாருங்க ஸோ இப்போ இதில் இங்கே வந்து ப்ரோமின் லீவ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந் அங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அதாவது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆகிருந்த கார்பன் ஸோ அப்போ அந்த ஃபைல் வந்து இங்கே ஓஹெச் நியூக்லியோ ஃபைல் வந்து இங்கே வந்து அட்டாச் ஆகணும் ஸோ அப்போ அந்த ஓஹெச் நியூக்ளியோ ஃபைலில் எப்படி வரணும் அந்த சொல்யூஷன்லேருந்து அந்த சால்வன் மாலிகுல்ஸு கடந்து வரணும் ஸோ இந்த மாதிரி சா சால்வன் அதை சரவுண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது நியூக்ளியோ ஃபைலு ஃப்ரீயாக இருக்கா அந்த ரியாக்டிவ் சென்டருக்கு தட் இஸ் ரியாக்டன்ட்டில் போய் அட்டாச் ஆகுறதுக்கு அது ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னே இல்லை ஏன்னா இது ஒரு அரஸ்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி சாவரன் மணிக்கல்ஸ் எல்லாம் சுற்றி அதை வச்சுக்கிச்ச ஒரு கேஜ் மாதிரி சரியா கூண்டு மாதிரி அடைச்சி வச்சிருச்சு ஸோ அப்போ அந்த நியூக்ளியோஃபைல் வந்து வெளியே வருது வெளியே வந்து தான் போய் இங்கே அட்டாச் ஆக முடியும் அந்த ரியாக்டிவ் சென்டரில் ஒன்ஸ் ப்ரோமீன் வந்து லீவ் ஆகி அந்த கார்பன்ல ஸோ அப்போ அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டி தானே புரியுதா ஸோ நியூக்ளியோ ஃபைல் வந்து அங்கே ஃப்ரீயாக இல்லை ஸோ இந்த போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நியூக்ளியோஃபைல் வில் நாட் பி ஃப்ரீ அண்ட் த ரியாக்ஷன் ஆஃப் அட்டாக் ஆஃப் நியூக்ளியோஃபைல் அண்ட் கார்போகேட்டையான் விச்சிஸ் ப்ரோமின் குரூப் லீவ் ஆகி போனவனே அந்த லீவிங் குரூப் லீவ் ஆகி போனவனே நமக்கு அந்த கார்பன் வந்து கார்போனியம் அயான் கார்போகேட்டையானோ ஃபார்மேஷன் ஆயிரும் இல்லையா அப்போது அந்த அட்டாக் ஆஃப் நியூக்ளியோ ஃபைல் வந்து அந்த கார்போகேட்டையானை நடக்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ் ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக இருக்காது ஏன்னா அது ஹைட்ரஜன் பாண்டிங்கில் இருக்குது போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் யூஸ் பண்ணுறனால ஸோ இதை வந்து நம்ம இந்த போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டை வச்சு சொல்லலாமா அதுவே இப்போ ஏ ப்ரோட்டிக் சால்வெண்ட் போலார் ஏ ப்ரோட்டிக் சால்வெண்ட் எடுத்து பாருங்கள் ஸோ போலர் ஏப்ரோட்டிக் சால்வெண்ணா என்ன டூ நாட் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங் அது ஹைட்ரஜன் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணாது இதனாலன்னா நோ ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாச்சிட் வித் எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் கூட அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாச் ஆகலை ஸோ அதனால் நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங்கை ஃபார்மேஷன் பண்ணாது ஸோ அதனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா சால்வாலிஸ்ட் ப்ராசஸு கேட்டையான்ஸ்ல மட்டும்தான் நடக்கும் ஆனையான்ஸ்ல நடக்காது எப்படின்னு பாருங்க சோ அதே மாதிரி அதே ரியேஜன்ட்ல பாசிட்டிவ் பார்ட் இருக்கும் இல்லையா அதை வந்து கேட்டையான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சால்வன் மாலிகுல்ஸ் இப்ப இங்க வந்து நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன்னா டிஎம்எஸ்ஓ டை டைமெத்தில் சல்ஃபாக்சைடு வந்து நான் இங்கே சால்வெண்ட்டாக எடுத்திருக்கேன் அந்த ரியாக்ஷனில் சால்வென்ட்டாக எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த ரியேஜென்ட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்க அந்த பாசிட்டிவ் கேட்டையான இருக்குது இல்லையா அதை வந்து அந்த டைமெத்தில் ஃபார்மமைடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதில் ப்ரெசென்டாக இருக்க ஆக்சிஜன் வந்து பார்ஷியல் நெகட்டிவாக இருக்கும் ஸோ அப்போ அதனால் டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் மூலயமா பாண்டை ஃபார்மேஷன் பண்ணிடும் டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் மூலிமா கம்ப்ளீட் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணாத ஒரு இன்டராக்ஷன் இருக்கும் சரியா அப்போது இங்கே வந்து கேட்டையான்ஸ் என்ன ஆகுது ஃபுல்லாக கேட்டான்ஸ் சுற்றி இந்த சால்வன் மாலிகுல்ஸ் எல்லாம் போய் டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் மூலியமாக சால்வேட் பண்ணிடுது சரியா கேட்டையான்ஸை அதுவே நம்ம இந்த போல ரைபோட்டிக் சால்வன் யூஸ் பண்ணுறப்போ ஹேண்ட் பாருங்க பாருங்கள் விச் மீன்ஸ் நியூக்ளியோஃபைல்ஸ் நமக்கு அதுதான் தேவை ஸோ நியூக்ளியோஃபைல் பார்த்தோன்னா இங்கே வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் தான் ஃபார்மேஷன் ஆகாது ஏன்னா ப்ரோட்டான் வந்து ஒரு நெகட்டிவ் ஆட்டம் கூட அட்டாச் ஆகல ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்மேஷன் ஆகிற எபிலிட்டி இங்கே இல்லை ஸோ நியூக்ளியோஃபைலே நெகட்டிவ்லி சார்ஜ் தான் எலக்ட்ரான் ரிச் தான் அப்போ ஆக்சிஜன் கிடையில் டைபுல் டைப்போல் இன்ட்ராக்ஷன்ஸ் மாதிரிலாம் ஃபார்ம் பண்ண முடியாது சரியா ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் தான் இங்கே ஃபார்மேஷன் ஆகணும் ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா தான் வரும் ஸோ அப்போ இங்கே வந்து ப்ரோட்டிக்காக இல்லை இந்த சால்வெண்ட்டு ஸோ இதனால் நியூக்ளியோஃபைலுக்கும் இந்த டைமெத்தில் சல்ஃபாக்சைட் தாட்டிட்டு சால்வெண்ட்டுக்கு இடையில வந்து எந்த விதமான இன்ட்ராக்ஷன்ஸுமே இருக்காது ஹைட்ரஜன் பாண்டி இங்கே ஃபார்மேஷன் ஆகாது ஸோ இதனால் என்ன ஆகுது ஆனையான்ஸ் வந்து சால்வேட் ஆகலை ஒன்லி கேட்டையான்ஸ் மட்டும்தான் டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் மூலியமாக சால்வேட் ஆகிருக்கு ஸோ இப்போ இதிலேருந்து என்ன சொல்லலாம் நமக்கு அந்த ரியாக்ஷன் சென்டருக்கு போய் ஒன்ஸ் அந்த லீவிங் குரூப் லீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த நியூக்ளியோஃபைல் போய் அங்கே அட்டாக் ஆகிறது வந்து ஈஸியாக போய் அட்டாக் ஆகிரும் நியூக்ளியோஃபைல் வந்து ஃப்ரீயாக இருக்குது எந்த விதமான ஹைட்ரஜன் மானிங் டைக்லோஃபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது ஸோ அப்போ அது ஈஸியாக போய் ஃபாஸ்ட்டாக அட்டாச் ஆயிருமா ஸோ அதை தான் இங்கே சொல்ல வரும் என்ன அப்படின்னா இஃப் யூ யூஸ் போல் போலார் ஏ ப்ரோட்டிக் சால்வெண்ட் இந்த நியூக்ளியோஃபைல் வில் பி ஃப்ரீ அண்ட் அட்டாக் ஆஃப் நியூக்ளியோஃபைல் வில் பி ஆன் கார்போகேட்டையான் தட் இஸ் சென்டர் டேக்ஸ் பிளேஸ் ஃபாஸ்ட்லி ஸோ இப்போ இங்கே வந்து அட்டாக் ஆஃப் நியூக்ளியோ ஃபைல் ஃபாஸ்ட்டாக நடக்கும் எதுனாலன்னா நியூக்ளியோ ஃபைல் வந்து ஃப்ரீயாக இருக்குது ஓகே சரி இப்போ போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அட்டாக் ஆஃப் நியூக்ளியோ ஃபைல் வந்து கம்மியாகும் அதாவது அந்த நெகட்டிவ் பார்ட்டோட நியூக்ளியோஃபிலிக் கேரக்டர் குறையும் அப்படின்னு பார்த்துட்டோம் சரி அதுவே போலார் ஏ ப்ரோட்டிக் சால்வெண்ட் யூஸ் பண்ணோன்னா அந்த நியூக்ளியோஃபிலிசிட்டி வந்து கம்மி ஆகாது ஈஸியாக போய் இந்த நியூக்ளியோ ஃபைல் அட்டாக் ஆகும்னு பார்த்துட்டோம் சால்வெண்ட்டே இல்லாதப்ப என்ன நடக்கும் ஸோ சால்வன்ட்டே இல்லை அப்படின்னா அந்த நியூக்ளோஃபிலிசிட்டி தட் இஸ் அந்த அட்டாக் ஆஃப் நியூக்ளோஃபைல் அப்படிங்கிறத எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த அயானோட பெசசிட்டியை பேஸ் பண்ணியிருக்கு அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆசிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு வைங்க ஆசிட்ஸ்னா இப்போ இதுதான் ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த நாலு ஆசிட் மட்டும் எழுதியிருக்கேன் ஸோ ஹைட்ரோஃப்ளூரிக் ஹைட்ரோக்ளோரிக் ஹைட்ரோப்ரோமின் ஹைட்ரோரிக் ஆசிட் ஸோ இதெல்லாம் ஆசிட் ஸோ நமக்கு பீரியட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டாப் டு பாட்டம் போக போக அசிடிட்டி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும் சரியா ஸோ அப்போது இதோட கான்சிகேட் பேஸ் எல்லாம் என்ன கீழே கொடுத்துருக்கேன் ஸோ ஹைட்ரஜன் அச் ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிடில் ப்ரோட்டான் போயிடுச்சுன்னா ஃப்ளூரைட் அயான் ஸோ இது காஞ்சுகேட் பேஸ் இதோடு ஸோ நமக்கு தெரியும் இல்லையா ஸ்ட்ராங் பேஸோட காஞ்சுகேட் பேஸ் வந்து வீக்காக இருக்கும் ஸ்ட்ராங் ஆசிடோட காஞ்சுகேட் பேஸ் வீக்காக இருக்கும் ஸோ அப்போ இதில் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் இது ஹைட்ரஜன் ஐடேட்ஸ் அதோடய கான்சிகேட் பேஸான ஐடேனும் எப்படி இருக்கும் வீக்காக இருக்கும் சரியா ஸோ அப்போ இதோட பெசிசிட்டி கம்மியாக இருக்கும் இது இதுக்கு பெஸிசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ பெசிசிட்டியும் நியூக்ளியோ ஃபிலிசிட்டியும் ஆப்சன்ஸ் ஆஃப் சால்வெண்ட்டில் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அதாவது பேஸ் கேரக்டர் அந்த அயனுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நியூக்ளியோ ஃபிலிசிட்டியும் அதிகமாக இருக்கும் சரியா அப்போது இதுக்கு தான் நியூக்ளியோ ஃபிலிசிட்டி கம்மியாக இருக்கும் இதுக்கு நியூக்ளியோ ஃபிலிசிட்டி அதிகமாக இருக்கும் சரியா ஸோ எல்லா கேஸ்லையுமே இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் சால்வென்ட்ல பேஸிட்டியும் நியூக்ளியோஃபுலிசிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாகதான் இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது ஒரு சில கேசஸ்ல மாறும் எங்கே அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு எழுதியிருக்கேன் ஸோ பாருங்க ஈத்தாக்சைடைய வந்து ஒரு எக்ஸலென்ட்டான ஆவன நியூக்ளோஃபைலாம் இருக்கு ரெண்டே கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அதாவது அல்கோ ஆக்சைடு இல்லையா ஆர்ஓ மைனஸ் ஸோ இது வந்து இப்போ நம்ம இதை தான் நம்ம இங்கே என்னவா பார்க்க போறோம்னா நியூக்லோஃபைல பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நியூக்ளோஃபைலாக இருக்குது சரியா ஸோ இந்த நியூக்ளியோஃபைல பார்த்தீங்கன்னா இங்கே ஈத்தாக்சைடு எடுத்துருக்கு அண்ட் டர்ஷரி பியூடாக்சைடு ரெண்டு எக்ஸாம்பிளும் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஈத்தாக்சைடு ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்கான பேஸ் தான் பேசிக் கேரக்டர் பார்த்தோன்னா ரெண்டுக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் கேரக்டர் தான் இருக்கும் ஆனால் பேசிக் கேரக்டர் ஜாஸ்தியாக இருந்தால் நியூக்ளியோ ஜாஸ்தியாக இருக்கணும் அப்போ இது ரெண்டுக்குமே நியூக்லியோ ஜாஸ்தியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஈத்தாக்சைடு வந்து நியூக்ளியோஃபிலிக் குட் நியூக்ளியோஃபிலிக் கேரக்டர் இருக்கும் ஆனால் இந்த டேர்ஷரி பியூடாக்சைடுக்கு வீக் நியூக்ளோஃபிலிக் கேரக்டர் இருக்கும் ஸோ இது என்ன ரீசன் பார்க்கலாம் ஸோ இப்போ ஈத்தாக்சைட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குது எந்த விதமான இன்ட்ராக்ஷன்ஸ் எந்த விதமான ஸ்டெரிக் இன்ட்ரன்ஸ் லார்ஜ் குரூப்ஸ் எல்லாம் எதுவுமே அட்டாச் ஆகாமல் வெறும் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கூட தான் அந்த கார்பன் அட்டாச் ஆகி சிம்பிளாக இருக்குது சரியா பல்கியாக இல்லை அதுவே இந்த டர்ஷரி பியூடாக்சைட் பாருங்கள் ஒரு கார்பன் கூட மூணு மெத்தில் குரூப் ஸோ அப்போ அது எவ்வளோ பெரிய இது நீங்கள் த்ரீ டைமென்ஷனில் யோசிச்சு பாருங்கள் ஆக்ஸிஜன் ஓமைனஸ் அயான் ஓமைனஸ் அயான் கூட கார்பன் அது கூட கார்பன் அந்த கார்பன் கூட மூணு மூணு ஹைட்ரஜன்ஸ் மூணு கார்பன் மூணு மூணு ஹைட்ரஜன் ஸோ அப்போ அந்த மாலிகுல் எவ்வளோ பெருசாக இருக்குது இல்லையா ஸோ அப்போ அங்கே என்ன நடக்கும் அந்த மாலிகுல் லார்ஜராக இருக்குது அப்படிங்கும்போது நியூக்ளியோஃபைல் அப்படினால என்ன ஆகணும் நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறது போய் அந்த ரியாக்டோ சென்டரெலாம் அட்டாச் ஆகணும் ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் இவ்வளோ பெருசாக ஸ்டெரிக் அதாவது பல்கியாக இருக்குது அப்படிங்கும் போது அதை போய் அட்டாச் ஆகிறது கம்மியாக அட்டாச் ஆகிற பாசிபிலிட்டி வந்து டிஃபிகல்ட்டீஸாக தானே அது இருக்கும் ஸோ உங்களுக்கு இப்போ புரியுற மாதிரி நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணி கேட்பாருங்க ஸோ பெசிசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெசிசிட்டினா என்ன ப்ரோட்டானாக அக்செப்ட் பண்ணிக்கிறது ஸோ இப்போ இந்த நியூக்ளோஃபைடெலாம் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் இது இப்போ ஒரு பேஸ் தான் மைனஸாக இருக்குது சரியா ஸோ பேஸ் தான் ஸோ இந்த பேஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பெசிசிட்டின்னு பார்க்குறப்போ ஈத்தாக்சைடு எழுதிக்கிறது ஈத்தாக்சைடு ஸோ ஈத்தாக்சைடை பெசிசிட்டின்னு பார்க்குறப்போ இது இந்த ஒரு ஒரு ரியாக்ஷன் ரியாக்டிவ் சென்ட் ரியாக்டென்ட்டில் பிரெசன்டாக இருக்குது அந்த ஹைட்ரஜனை மட்டும் அப்டிராக் பண்ணிக்கிற அபிலிட்டி தான் ஸோ இந்த ஹைட்ரஜனை மட்டும் ஈஸியாக அப்டிராக்ட் பண்ணிக்கும் அது ப நாட் பல்கியாக தான் இருக்குது ஹைட்ரஜனை ஈஸியாக அப்டிராக்ட் பண்ணிக்கும் அதுவே டர்ஷரி பியூச பியூடாக்சைடோட பெஸசிட்டி பார்த்தோம் அப்படின்னாலும் பெசிசிட்டிங்கிறது என்னது அந்த ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணுற எபிலிட்டி தான் ஸோ அது பல்கியாக இருந்தாலுமே அந்த ப்ரோட்டானை ஈஸியாக அப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கும் சரியா ஸோ அப்போது பல்கியாக தான் இருக்குது அந்த டர்ஷரி பியூடாக்சைடுமே ஆனால் அது ப்ரோட்டானை அப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்குது அதனால தான் பல்கியாக இருந்தாலுமே ஸ்ட்ராங் பேஸாக இருக்குது ஸோ அப்போது டஈத்தாக்சைடும் சரி டர்ஷரி பீட்டாக பியூடாக்சைடும் சரி ரெண்டுமே ஸ்ட்ராங் பேஸாக இருக்குது அப்போ நியூக்ளியோபிளிசிட்டி ரெண்டுக்குமே அதிகமாக இல்லை ஸோ எதனால் அப்படின்னா இந்த பல்கினஸ்னால் இப்போது டர்ஷரி பியூடாக்சை ஈத்தாக்சைடோட பெஸ்ட்டி பாருங்கள் சாரி நியூக்ளியோஃபிலிசிட்டி பாருங்க ஸோ இப்போ இதுதான் நமக்கு இந்த கார்பன் இங்கே தான் ப்ரோமின் அட்டாச் ஆகிருக்கு இந்த கார்பன் கூட ஸோ இது ஒன்ஸ் லீவிங் குரூப்பாக லீவ் ஆகி போயிடுச்சுன்னு வைங்க நமக்கு இங்கே கார்போகேடான் வந்து ஃபார்மேஷன் ஆகும் அப்போ இந்த நியூக்ளியோ ஃபைல் போய் இங்கே அட்டாச் ஆகும் அப்போ இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது ஸோ இங்கே வந்து பெருசாக பல்கியான எதுவுமே இல்லை இங்கேயும் ஹைட்ரஜன்ஸ் தான் இருக்குது ஸோ ஈஸியாக போய் இது அட்டாச் ஆயிரும் இந்த கார்பனில் ஸோ அதனால தான் இங்கே இது வந்து நம்ம குட் நியூக்ளியோஃபைல்னு ஃபைல்னு சொல்கிறோம் அதுவே டேர்ஷரி பியூடாக்சைடாக பாருங்களேன் ஸ்டர்ஷரி பியூட்டாக்சைட் பார்த்தோன்னா இது பல்கியாக இருக்குது அப்போது இந்த மாதிரி ப்ரோமின் லீவாகி ஆகி அது வந்து இங்கே அட்டாச் ஆகுது அப்படிங்கிற எபிலிட்டி வந்து ரொம்ப ஸ்டெரிக் இன்ட்ரென்ஸ் இருக்கும் இல்லையா இந்த ஃபுல் குரூப்பை வந்து இதில் அட்டாச் ஆகணும் இந்த கார்பன் ஓ விச் ஓ மைனஸோடு இந்த கார்பனோட இது எல்லாமே வந்து அட்டாச் ஆகணும் ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி மேலே வந்து மேலே ப்ரெசென்டாக இருக்க அந்த பீஸ்ட் ஆர்பிட்டாலில் வந்து அட்டாச் ஆனாலும் கீழே ப்ரெசென்ட் ஆகிருக்க லோப்ஸில் அட்டாச் ஆனாலுமே ஈஸியாக லிங்க் ஆகிடும் சரியா ஆனால் ஏன்னா ஸ்மால் மால்குள் இது லார்ஜ் மாலிக்கிள்ங்கிறனால நமக்கு அப் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்க அந்த பீசட் ஆர்பிட்டாவில் வந்து அட்டாச் ஆனாலும் டவுன் சைட் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஆர்பிட்டாவில் வந்து அட்டாச் ஆனாலுமே ரொம்ப பல்கியாக இருக்கனால ஸ்டெரிக் என்ட்ரன்ஸ் இருக்கும் அதாவது ஸ்டெரிக் என்ட்ரன்ஸ் அப்படின்னா ஒரு இடைஞ்சல் மாதிரி இருக்கும் சரியா ஸோ ஒரு ரிப்பல்ஷன் இப்போ நிறைய குரூப்ஸ் எல்லாம் வரனால ஒரு ரிப்பல்ஷன் மாதிரி இருக்கும் சரியா ஸோ அதை தான் நம்ம ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாலிகுல் வந்து ஸ்டேபிளாக இருக்காது ஸோ அதனால் இது நியூக்ளியோஃபைல் வந்து இங்கே அட்டாச் ஆகுது அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டம் தான் இருக்குது ஸோ அதனால் இது வீக் நியூக்ளியோ ஃபைலாக இருக்குது சரியா அது இப்போ பெஸிசிட்டி நியூக்ளியோஃபிலிசிட்டிவ் டேரெக்ட்லி இருக்காது absence of solvent சால்வெண்ட்டில் அந்த மாலிகளோட ச சைஸ் பல்கினஸ் இருந்துச்சு அப்படின்னா nucleophilicity கம்மியாக இருக்கும் சரியா ஸோ அப்போது ஸ்டெரிக் இன்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது நியூக்ளியோஃபிலிசிட்டியை மட்டும்தான் டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே தவிர பெசிசிட்டியை டிக்ரீஸ் ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரியா ஸோ அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன் ஸோ பெசிசிட்டி அப்படிங்கிறது அக்செப்டிங் எ ப்ரோட்டான் ஆனால் நியூக்ளோஃபிலிசிட்டி அப்படிங்கிறது அக்சஸிங் இந்த கார்பன் விச் கண்டெயின்ஸ் நெய்பரிங் குரூப் அந்த கார்பன் பக்கத்துலேயும் நெய்பரிங் குரூப்ஸ் எல்லாமே இருக்கும் ஆனால் அது இருக்கிற ஆஃபன் அதெல்லாம் இருந்தாலுமே இது போய் அந்த நியூக்ளோஃபைல் போய் அக்சஸ் ஆகணும் அதுக்குள்ளே ஸோ அப்போ அது வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்கு தான் அந்த பெசிசிட்டியை கம்பேர் பண்ணுறப்போ அதனால லார்ஜ் மாலிகுல்ஸ்க்குலாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் பெஸிசிட்டி இருந்தாலுமே நியூக்ளியோ அது லாஸ் பண்ணிடும் ஆனால் பெஸிசிட்டி வந்து அது ரீட்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்கும் லார்ஜ் பொறுத்தவரை ஓகே இது தெரிஞ்சுக்கும் இது வந்து absence of solvent உங்களுக்கு சால்வெண்ட்டே கொடுக்காம அந்த ரியாக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா நியூக்ளியர் ஃப்ரெசிட்டி பெசிட்டியும் டைரெக்ட்லி இருக்கும் நீங்கள் ஆன்சர்ஸ் ட்ரா ஆன்சர்ஸ் ஃபைன் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக தான் நான் இது தனியாக ஒரு எடுத்துக்கிட்டேன் இந்த டாப்பிக்கு சரியா எப்படி நமக்கு வந்து இந்த போய் இந்த உள்ள போய் ஆகிறது வந்து அதே மாதிரி தானே நமக்கு அந்த போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டு ஸோ போலார் ப்ரோட்டிக் சால்வென்ட்டு அப்படின்னா நம்ம அதை நியூக்ளியோ ஃபைலில் சுற்றி வந்து என்ன அட்டாச் ஆயிருக்கும் ஹைட்ரஜன் பான்ண்டிங் மூலியமாக அந்த சால்வன் மாலிகுல்ஸ் அட்டாச் ஆகிருக்கும் ஸோ அப்போ அந்த சால்வன் மாலிகுல்ஸோட எல்லாம் கடந்து வந்து அந்த நியூக்ளியோ ஃபைல் அட்டாச் ஆகுது அப்படிங்கிறது அதுக்கு ஸ்டெரிக்கலி ஹிண்டர்டு மாதிரி தானே இருக்கும் அது ஃபீல் பண்றது ஸ்டெரிக்கல் ஹிண்டர்டு மாதிரி தானே இருக்கும் ஸோ அதனால் நம்ம எந்த விதமான ரியாக்ஷனில் நம்ம எஸ்என் ஒன் எஸ்என் டூ ரியாக்ஷனில் போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரியேஜென்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்க பேஸ் பார்ட் தட் இஸ் நியூக்ளியோஃபைல் பார்ட்டோட நியூக்ளியோஃபிலிசிட்டி கேரக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகும் எதுனாலன்னா ஸ்டெரிக் இன்ட்ரென்ஸ்னால ஓகே

புரோட்டிக் சால்வெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு போலார் ஏ ப்ரோட்டிக் சால்வெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு வீக் நியூக்ளியோஃபைல்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு அண்ட் தென் குட் நியூக்ளியோஃபைல்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு ஸோ பேஸ் கேரக்டர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா ஸோ இப்போ இதை வச்சு உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள் நம்ம சால்வெண்ட்டே எடுத்துக்கல அப்படிங்கும்போது இப்போ நான் இதே நாலு பேஸை மட்டும் தான் எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நமக்கு பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இருக்குது சாரி நியூக்ளியோஃபைல்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்குது ஸோ இப்போ இதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் சால்வென்ட்டில் ஃப்ளூரின் க்ளோரின் ரோமின் அயனின் ஸோ இதோட பேஸ் கேரக்டர் வந்து நம்ம இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகுது ஃப்ளூரின் தான் ஸ்ட்ராங் பேஸாக இருக்கும் ஸோ அப்போ பெசிசிட்டியும் நியூக்ளியா ஃபுலிசிட்டியும் ஆப்சன்ஸ் ஆஃப் சால்வென்ட்டில் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும் ஸ்ட்ராங் பேஸாக இருந்தால் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைலாக இருக்கும் அதுவே போலார் ப்ரோட்டிக் சால்வென்ட் நம்ம உள்ளே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேஸு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நியூக்ளியோ ஃபிலிசிட்டி கம்மியாயிடும் ஏன்னா போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டுங்கிறது நமக்கு அந்த ஹைட்ரஜன் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணும் ஸோ அதனால கேஜஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர் அட்டாச் ஆகிறதுனால ஸ்டெரிக்கின் இருந்துச்சுனால நமக்கு அதில் நியூக்ளியோஃபிலிசிட்டி கேரக்டர் கம்மியாயிடும் ஸோ போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டை பொறுத்தவரை நியூக்ளியோஃபிலிசிட்டி அப்படிங்கிறது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பெசிசிட்டியாக இருக்கும் சரியா ஸோ அதுவே போலார் ஏ ப்ரோட்டிக் சால்வென்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் இருக்கும் ஸோ அதனால் அப்படிங்கிறது நியூக்ளியோ ஃபிலிசிட்டிக்கு டைரெக்ட்லி ப்ரொபோஷனா இருக்கும் ஸ்ட்ராங் பேஸாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் நியூக்ளியோ ஃபைலா இருக்கும் சரியா சரி இப்போ நம்ம சரி ஸோ இப்போ நம்ம எஸ்என் ஒன் ரியாக்ஷன் எஸ்என் டூ ரியாக்ஷன் போலார் ப்ரோட்டிக் போலார் ஏ ப்ரோட்டிக் வீக் நியூக்ளியோல் எதுவும் ஸ்ட்ராங் நியூக்ளியோல் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுப்போம் ஸோ இப்போ எஸ்என் ஒன் ரியாக்ஷனை பொறுத்தவரை நம்ம எப்பயுமே போலார் ப்ரோட்டிக் சால்வன்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ போலார் ப்ரோட்டிக் சால்வன்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய நியூக்லியோ ஃபைல் எப்படி இருக்கும் வீக் நியூக்ளியோ ஃபைலாக தான் இருக்கும் சரியா ஸோ அதுவே எஸ்என் டூ ரியாக்ஷனை பொறுத்தவரை போலார் ஏ ப்ரோட்டிக் சால்வன்ட்டை யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நியூக்லியோ ஃபைல் எப்படி இருக்கும் ஸ்ட்ராங் நியூக்ளியோ ஃபைலாக இருக்கும் சரியா ஸோ இது உங்களுக்கு தெரியணும் ஸோ இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க ரியாக்ஷன் எஸ்என் ஒன் ரியாக்ஷனாக எஸ்என் டூ ரியாக்சனாங்கிறது ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம் சரியா ஸோ ஃபைன் பண்ணால் நம்மளும் ப்ராடக்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் எழுதிடலாம் ஸோ நியூக்லோ ப்ளிக்சிட்டி ஆர்டர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக நம்ம அதை ஃபைன் பண்ணிடலாம் அதே மாதிரி லீவிங் குரூப் லீவிங் குரூப்போட லீவிங் எபிலிட்டி தெரியணும் ஸோ அதெல்லாம் நான் அடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா நம்ம எஸ்என் ஒன் எஸ் ரியாக்ஷன்லேருந்து எந்த கொஸ்டின்ஸ் கொடுத்தாலுமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் சரியா ஸோ இப்போ பாருங்க எஸ்என் ஒன்ல போல ப்ரோட்டிக் இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இப்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா எதனால் நம்ம எஸ்என் டூ ரியாக்ஷனில் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் யூஸ் பண்ணுறோம் ஸோ போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் யூஸ் பண்ணால் நமக்கு நியூக்ளியோஃபிலிக் கேரக்டர் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் ஸோ அதிகமாக இருக்கிறத எதுக்கு நம்ம இந்த போலார் ஏ ப்ரோட்டிக் சால்வெண்ட்டாக நம்ம எஸ்என் டூக்கு யூஸ் பண்ணுறோன்னா எஸ்என் டூ ரியாக்ஷன்ங்கிறது ஒரு கன்சர்டட் மெக்கானிசம் அங்கே கார்போகேட்டைனால ஃபார்மேஷன் ஆகாது அட்டாக் ஆஃப் நியூக்ளியோஃபல் நியூக்ளியோ லீவிங் குரூப் லீவ் ஆகி போகிறப்பயே அந்த நியூக்ளியோ ஃபீல் ஆக வரும் சரி அட்டாச் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ ரெண்டு ஒரே நேரத்தில் நடக்குது அப்போது அந்த நியூக்ளியோ ஃபைல் அப்படிங்கிறது அட்டாக் பண்ண போகிற நியூக்லியோ ஃபைல்ங்கிறது ரெடியாக இருக்கணும் ஸோ அதனால் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்டாக நமக்கு எந்த விதமான தடங்களுமே இருக்காது இல்லையா நியூக்ளியோ ஃபைல் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம எஸ்என் டூ ரியாக்ஷனை பொறுத்தவரை போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டை தான் யூஸ் பண்ணுறோம் சரியா ஸோ SN1 ஒன் ரியாக்ஷனை பொறுத்தவரை போலார் ப்ரோட்டிக் solvent யூஸ் பண்ணுறோம் எதுனால் என்ன நியூக்ளியோ ஃபுலிசிட்டி டிக்ரீஸ் ஆயிடும் போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் யூஸ் பண்ணால் ஏன்னா நம்ம டைம் கொடுக்குறோம் ஃபஸ்ட் ரியாக்ஷன் தான் ரேட் டிட்டர்மனிங் ஸ்டெப் எஸ்என் ஒன் ரியாக்ஷனில் கார்போகேட்டையன் ஃபார்மேஷன் ஆகிறது ஸோ அந்த carbocation லீவிங் குரூப் லீவ் ஆகி போகணும் carbocation ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு நியூக்லியோ போய் அட்டாக் ஆகுது ஸோ அப்போ நம்ம அந்த நியூக்ளியோஃபிலிசிட்டி கேரக்டரை கம்மி பண்ணோம் அப்படின்னாதான் நமக்கு என்ன ஆகும்னா அந்த கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு அது இடம் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா கட கடன் போய் இது அது லீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இது அட்டாச் ஆகிறதுக்கு போய் நின்றுக்கும் இல்லையா ஸோ அதனால தான் போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டை நம்ம எஸ்என் ஒன் ரியாக்ஷனில் யூஸ் பண்ணுறோம் ஸோ எதுனாலன்னா இட் இன்க்ளூட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆன் இன்டர்மீடியேட் சரியா சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா போலர் ஏ ப்ரோட்டிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர அட்டாக் ஆக போகிற நியூக்ளியர் ஃபைலோட கேரக்டர் ஸ்ட்ராங் ஆகிரும் ஸோ அதனால தான் நம்ம கன்சர்டன்ட் மெக்கானிசமங்கிறனால யூஸ் பண்ணுறோம் எஸ்என் ஒன் ரியாக்ஷனில் போலார் ஏ ப்ரோட்டிக்ஸ் போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் யூஸ் பண்ணுறோம் நியூக்ளியர் நியூக்லியோ ஃபிலிசிட்டி கம்மியான தான் நமக்கு அந்த இன்டர்மீடியட் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு அது வாய்ப்பு கொடுக்கும் அது வரைக்கும் நமக்கு டைம் கொடுக்கும் ஸோ அதனால் எஸ்என் ஒன் ரியாக்ஷனில் இது யூஸ் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இப்போது ஸோ க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் சரியா சரி சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள பாத்திரலாம் ஸோ இப்போ இங்க பாருங்க இது வந்து ஒரு இருக்குமா இல்லை சோ இது வந்து ஒரு செகண்டரி செகண்டரி சைக்ளோஹேலை போட்டுருக்கேன் சரியா எக்ஸாம்பிளா சோ இதில் பாருங்க நமக்கு ஸ்ட்ராங் நியூக்ளியோ SN2 எஸ்என் டூ போகும் வீக் நியூக்ளியோ SN1 எஸ்என் ஒன் ஸோ இப்போ இங்கே ஓஹச் மினஸ் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் நியூக்ளியோ so ஸோ ஸ்ட்ராங் நியூக்ளியோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எஸ்என் டூ ரியாக்சன் என்னது நம்ம ஸ்டீரியோ நான் போஸ்ட் பண்ணலையா ஸோ எஸ்என் ஒக்கானிசத்துக்கு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி போஸ்ட் பண்ணிவிட்டேன் எஸ்என் டூக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன் எல்லாமே லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள் ஸோ ஓஹெச் மைனஸ் அட்டாச் ஆக வருது அப்படிங்கும்போது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி எஸ்என் டூக்கு நமக்கு எப்படி இருக்கும் இன்வெர்டட் ப்ராடக்டாக கிடைக்கும் ஸோ அதனால் நமக்கு இன்வர்ஷனாக கான்ஃபிகரேஷனில் நமக்கு அந்த ஓஹச் போய் அட்டாச் ஆகிடுது இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஐ அயோடின் அட்டாச் எஸ்என் டூல நமக்கு பேக் சைடு அட்டாக் நடக்கிறனால இன்வெர்டர் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆகும் சரியா ஸோ ஸ்ட்ராங் நியூக்ளோஃபர் நமக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அது மெயினாக பாருங்கள் ஓகே இப்போ நம்ம இங்கே நியூக்ளியர் ஃபைல் தட் இஸ் அதே செகண்ட் இடி நமக்கு செகண்டிரி வந்து எஸ்என் டூ எஸ்என் ஒன் ரெண்டுமே அண்டர் கோ பண்ணும் சரியா ஸோ அப்போது வாட்டர் மாலிகுல் அப்படிங்கிறது ஒரு வீக்கான நியூக்ளியர் ஃபைல் ஸோ நியூக்ளியர் ஃபைல் ஆர்டர் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ வீக்கான நியூக்ளியஃபயில் நம்ம யூஸ் பண்ணோன்னே எஸ்என் ஒன் ரியாக்ஷன் நடக்குது ஸோ அப்போது எஸ்என் ஒன்ல நமக்கு ரெசமிக் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அதாவது மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச்சதர் அண்ட் நான் சூப்பர் இம்பாசபிள் எனன்சியோமஸ் வந்து கிடைக்கும் இது வந்து ஒன்று ரிட்டன்ஷன் ப்ராடக்ட்டு ஒன்று இன்வெர்ஷன் ப்ராடக்ட்டு ஸோ இது வந்து ரிட்டென்ஷன் ப்ராடக்ட்டு இது வந்து இன்வர்ஷன் ப்ராடக்ட் சரியா ஸோ மேக்சிமம் எது ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா இன்வர்ஷன் ப்ராடக்ட் தான் அதிகமாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபார்ம் ஆகாது ஸோ இது வந்து கொஞ்சம் அதிகமாக இன்வர்ஷன் ப்ராடக்ட் கொஞ்சம் அதிகமாக ஃபார்ம் ஆகும் சரியா கொஞ்சம் அதிகமாக ஃபார்மேஷன் ஆகும் இதை விட ம் ஸோ என்ன ரீசனு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலனா கமெண்ட்டை சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் சரியா எதனால் நமக்கு இங்கே இன்வர்ஷன் ப்ராடக்ட் அதிகமாக ஃபார்மேஷன் ஆகுது இந்த எஸ்என் ஒன் கான்ஃபிகரேஷனில் அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேவா ஸோ இப்போ இவ்வளோ தான் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் வீக் நியூக்லோஃபைல் ஒன் எஸ்என் டூ எஃபெக்ட் ஆஃப் சால்வென்ஸ் எஃபெக்ட் ஆஃப் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் நம்ம எஃபெக்ட் ஆஃப் சால்வென்ஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் நியூக்லியோஃபைல் பார்த்துருக்கோம் ஸோ உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அந்த நியூக்ளியோஃபைல் ஆர்டர் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதையும் பார்த்துடலாம் ஸோ இதுதான் சரியா ஸோ ஒரு சிலது மட்டும் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலது மட்டும் நான் எழுதியிருக்கேன் ஸோ இனி நிறைய இருக்கும் சரியா ஸோ இப்போ நியூக்ளியோஃபைல்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அதுக்கு நான் தனியாக வேணா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆணுச்சா என்ன என்ன சரியா ஸோ அண்ட் மறக்காம இந்த வீடியோவை வந்து உங்கள் கெமிஸ்ட்ரி குரூப்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஸோ வியூஸ் போ வியூஸ் ஆகும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வியூஸ் ஆகுது அவ்வளோக்குள்ளே நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணல இல்லையா ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் கெமிஸ்ட்ரி குரூப்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்திங்கனாலும் சரி ஆர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எண்ணி எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் உங்கள் கெமிஸ்ட்ரி குரூப்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி நல்லா இருந்தது உங்கள் டாபிக் வேணுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்கன்னு சஜஸ்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எஃபெக்ட் ஆஃப் லீவிங் குரூப் இதெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்கணுன்னா லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் பாருங்க ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்